நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் மணிகண்டன் அவரே டைரக்ட் பண்ணி நடித்த மொதல் படம் நிறைய எழுதும் சுயசரிதம் படத்தோட ஓப்பனிங்ல ஒரு பெரிய பெரியவர் துணி பையோட இவர் பேரு தான் வைத்தியநாதன் முப்பத்தாறு வருஷமா ஒரே கம்பெனில இவர் எப்படிப்பட்ட எம்ப்ளாயினா யாராவது வந்து ஃபைல் எங்க இருக்குன்னு கேட்டா கூட அது எந்த ராக்ட்ல எத்தனாவது செல்ஃப்ல இருக்குன்னு வரையும் சொல்லக்கூடிய ஒரு எம்ளாயி வேலை பாக்குறவங்க லேட்டா வந்தா சுத்தமா பிடிக்காது அது கூட பரவாயில்ல ஸ்டேபிலர்ல பின்னு காலியா இருந்தா கூட சம காண்டாடுவாரு இத்தனைக்கு இவரு இங்க மேனேஜர் கூட கிடையாது ஒரு சீனியர் எம்ப்ளாயி அவளைதான் என்ன பாத்துக்கோங்க அவரோட வேலை வேலையில அவர் எவ்வளவு ஆர்வமா முழுமையா ஈடுபடுத்தி இருக்காருன்னு அப்படியே வைத்தியநாதனோட குடும்பத்தை பார்த்தோம்னா பொண்டாட்டியும் ரெண்டு பசங்களும் இருக்காங்க அதுல பெரியவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்கு இவர் வேலையில எப்படி பயங்கரமான ஸ்ட்ரிக்ட் ஆபிசரோ அதே மாதிரி தான் வீட்லயும் அவர் யூஸ் பண்ற பிளக் பாயிண்ட்ல அவர் பையன் சார்ஜ் போட்டா கூட அதை ஏத்துக்க மாட்டாரு இப்படியே அவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்க ஒரு நாள் இவர் ஆபீஸ்ல கூப்பிட்டு இனிமே நம்ம ஆபீஸ் ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ் ஆக போது அதுக்கு ஆறு மாசம் எல்லாரும் ட்ரைனிங் எடுத்துக்கணுமா யாருக்கெல்லாம் இன்னும் சர்வீஸ் பீரியட் ஒன் இயருக்குள்ள இருக்கோ அவங்க எல்லாரையும் கம்பெனியில இப்பயே வாலண்டியரா ரிட்டையர்மெண்ட் ஆக சொல்லிட்டாங்க அதுவும் உங்களுக்கு வேற இன்னும் ஒன்பது மாசம் சர்வீஸே இருக்கு அதனால நாளைக்கு உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பங்கன் வச்சிருக்கோம் சொல்லிடுறாங்க அதை கேட்ட வைத்தியநாதனுக்கு என்ன திடீர்னு கூப்பிட்டு இப்படி சொல்லிட்டாங்களேன்னு எதுவுமே பேச முடியல முப்பத்தாறு வருஷமா இந்த கம்பெனிக்கு உழைச்சு கொட்டியிருக்கோம் எப்படி இப்படி பொசுக்குன்னு விட்டுட்டு போறதுன்னு மனசு ஒரே பாரமா போயிடுது இந்த சோகத்திலே வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த பொண்டாட்டிக்கிட்ட சொன்னா அவங்க அதை கேட்ட சந்தோஷத்துல தலைக்கால் புரியாம நாளைக்கு என்ன புடவை கட்டுறது எந்த நெக்லஸ் போடுறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பெரிய பையன் என்னடானா அப்பாவுக்கு வர செட்டில்மெண்ட் காசுல வீடை எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டுற பிளான் வரையும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறான் ஆனா வைத்தியநாதனுக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது நினைச்சி ராத்திரி புறா தூக்கமே வர மாட்டேங்குது சரி என்ன பண்றது வேற வழி இல்லைன்னு மனசை கொஞ்சம் தயார் பண்ணிக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தா அங்க இவரை பத்தி மேனேஜர் பேசிட்டு இருக்கிறத கூட கேட்காம அங்க இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கானுங்க இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அங்க ஸ்பீச்சை கொடுத்துட்டு வந்தவர் வீட்டுல வந்து இவனுங்க பண்ணதை சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு ஆனா வீட்டுல இருக்கிறவங்க அதை கொஞ்சம் கூட அவர் பேசுறது ஒரு மேட்டரா எடுத்துக்காம எல்லாரும் அவங்க அவங்க அவங்கவுங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதுல ஆள் இன்னும் கொஞ்சம் மோட் அவுட் ஆயிடுறாரு என்னதான் வேலைக்கு போலனாலும் அவர் எப்போதும் குளிக்கிற டைமுக்கு தான் குளிக்க போவேன்னு போறாரு ஆனா அவர் பையன் காலையிலேயே குளிச்சுட்டு இப்ப எங்க போக போறீங்க நீங்க வீட்டுல தானே இருக்க போறீங்க நான் குளிச்சிட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போயிடுறான் சரி இதை பொண்டாடி கிட்ட சொல்லலாம்னு வந்தா அவரு காஃபி கேட்க வந்திருக்காரு நினைச்சிக்கிட்டு காஃபி தானே போய் உட்காருங்க வரும்னு சொல்லிடுறாங்க என்னடா இது வேலைக்கு போலன்னா நம்மள ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்கன்னு வந்து உட்கார்ந்தா அவர்கிட்ட வந்த மருமக மாமா சும்மா தானே இருக்கீங்க பாப்பா கொஞ்சம் ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிடுறா அதை கேட்டு உள்ளுக்குள்ள சம காண்டானாலும் சரி போய் தொலைறேன்னு பாப்பாவை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போறாரு சரி மத்தியானம் சாப்பிட்டு அசந்து தூங்கலாம்னு தூங்கினா மருமக பாப்பாவை போய் அழைச்சிட்டு வாங்கன்னு எழுப்பி விட்டுடுறா சரி இதெல்லாம் போனா போகுதுன்னு சகிச்சுக்கிட்டு பொறுமை இருந்தா இருந்தா கிட்ட வந்த பொண்டாட்டி சத்த மில்லுக்கு போய் கோதுமை அரைச்சிட்டு வாங்கலன்னு சொல்றாங்க அத கேட்டு இவ்வளவு அமைதி அந்த பெருசு சூடாயிடுறாப்ல முப்பத்தாறு வருஷமா இந்த குடும்பத்துக்கு வளர்ச்சி கொட்டியிருக்கேன் என்ன போய் மாவு அரைச்சிட்டு வான்னு சொல்றியா அப்படின்னு அவங்க மூஞ்சிலே நியூஸ் பேப்பர் வச்சு அடிச்சுட்டு போயிடறாரு அதுல அந்த அம்மா கண் கலங்கி போயிடறாங்க பாவம் இந்த கடுப்புலையே வீட்டுல இருந்து கிளம்பினவர் என்னதான் ரிட்டைமெண்ட் ஆனாலும் சரி ஆபீஸ் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடும் ஆபீஸ்க்கு வராரு அங்க பார்த்தா அவரோட இடத்துக்கு புதுசா ஒரு பையன் வேலைக்கு வந்திருக்கான் அதோட அவன் அங்க உட்காந்து போன்ல கேம் விளையாண்டு இருக்கான் அதை பார்த்து வெறியானவர் நேரா அவங்க வந்து வேலை நேரத்தில் கேம்

கிளம்பிடுறாரு ஆபீஸ்ல இப்படி நடந்த சோகத்திலே அங்க இருந்து இத்தனை வருஷமா குடிப்பழக்கமே இல்லாத ஆளு அன்னைக்கு மொடா குடி குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு குடிக்க தெரியாம குடிச்சிட்டு வண்டியை ஆட்ட ஆட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டு இருந்தா அந்த வழியா போயிட்டு இருந்த மணிகண்டன் மேல வண்டியை அடிச்சிடுறாரு நான் பாட்டுக்கு ஓரமா நடந்து போயிட்டு இருந்தா என்னையா வந்து இடிக்கிறேன் மணிகண்டன் திட்ட இவர் இடிச்சதும் இடிச்சுட்டு என்னையே வாயா போயான்னு சொல்றியான்னு மணிகண்டனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு வயசுல பெரிய பார்த்தா என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ வந்து இடிச்சிட்டு என்ன அடிக்கிறியான்னு மணிகண்டன் அவனை அரைஞ்சிடுறான் பாவும் ஹார்ட் பேஷண்ட் இவன் அடிச்சதுல மயக்கம் போட்டே விழுந்துடுறாரு ஐயோ என்ன நாளும் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்ட மணி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போத தெளிஞ்சு அவரு நான் பண்ணதுதான் தப்புன்னு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன மன்னிச்சுக்கப்பா நான் ரெகுலர் குடிக்காரனா இல்ல ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அதுல இருந்து என்ன பார்த்தா எல்லாருக்கும் ஒரே சிரிப்பா இருக்குன்னு சொல்ல அப்பதான் மணிகண்டனோட கதைக்குள்ள போகுது இவன் தேடி தான் அந்த ஊருக்கே வந்திருக்கான் இங்க அவனோட ஊர்க்கார பைய ஒருத்தனோட ரூம்ல தான் தங்கியிருக்கான் வேலை தேடி மெட்ராஸ் வரையும் வந்திருக்கானே தவிர கையில டீ குடிக்கிறதுக்கு பஸ்ல போறதுக்கு கூட காசு கிடையாது இருந்தாலும் வேலைக்கு போனுங்கிற கட்டாயத்துல டெய்லி ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ஏறி இறங்கிட்டு தான் இருக்கான் ஆனா போற இடம் எல்லாம் ஒவ்வொரு காரணத்தினால அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாம இவன் போட்டிருந்த பேண்ட் வேற கிழிஞ்சிருக்கிறதால போற வர இடத்துல எல்லாம் இவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி வேலை கிடைக்காம நொந்த நூடுல்ஸா திரும்ப வந்துட்டு இருக்கப்பதான் இவனை இடிச்சிருக்காரு இந்த கதை எல்லாத்தையும் கேட்ட வைத்திய ஐயோ உன்ன போய் இடிச்சுட்டேன் இன்னும் மன்னிப்பு கேட்க ஆனா இவன் அதெல்லாம் பரவாயில்ல சார் முதல்ல நீங்க வீடு போய் சேருங்கன்னு அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான் அடுத்த நாள் வைத்தியநாதன் அவரோட வேலையா வெளில போயிட்டு இருக்கப்ப போற வழியில யதார்த்தமா அங்க மணியா பாக்குறாப்புல திரும்பவும் நைட் அவர் பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்டவர் வா என் டீ குடிச்சுக்கிட்டே பேசுவோம்னு சொல்றாரு ரெண்டு பேரும் அவன் தினம் குடிக்கிற டீ கடைக்க வராங்க கடைக்காரங்கிட்ட ரெண்டு டீ கேட்டா அவன் கேவலமா பாக்குறான் என்னடான்னு கேட்டா மணி ஏற்கனவே கொடுக்க வேண்டிய டீ பாக்கியே நிறைய இருக்கு அதை முதல்ல கொடுங்கன்னு சொல்றான் அதை கேட்ட வைத்தியநாதன் கடைக்காரங்கிட்ட ஐநூறு ரூபா நோட்டை எடுத்து கொடுத்து அவன் இது வரைக்கும் குடிச்ச டீக்கு காசு எடுத்துக்கிட்டு மீதி காசை அக்கௌண்ட்ல வச்சுக்கானு சொல்லி கொடுக்குறாரு அதுல இருந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான பாண்டிங் ஆயிடுது அதுக்கப்புறம் தினம் ஒரு தடவையாவது மணியை மீட் பண்ணாம இருக்க மாட்டாப்ல தினம் எங்க போனாலும் கடைசியா ஒரு தடவையாவது அவங்க மீட்டிங் ஸ்பாட்ல மீட் பண்ணிடுவாங்க இப்படியே போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் வைத்தி அவரோட ரெண்டாவது பையன் எப்ப பார்த்தாலும் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கான் ஒரு வேலையும் பார்க்க மாட்டான் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லன்னு கழுவி கழுவி ஊத்திட்டு வராரு நீங்க என்ன சார் இப்படி பேசுறீங்க அப்ப உங்க பையன் என்ன மாதிரியே சோத்துக்கு பிச்சை எடுத்தா பரவாயில்லையா நீங்க தானே உங்க பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு செல்லமா அழைக்கிறீங்க அப்புறம் ஏன் சார் அவங்க சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பொறுக்க மாட்டேதுன்னு கேட்டுடுறான் அப்பதான் அவருக்கும் இவன் சொல்றது சரிதான் தோண ஆரம்பிக்குது அதுல இருந்து அவருக்கு ரெண்டாவது பையனுக்கு செலவுக்கு காசு கொடுக்கறாரு பேத்தி கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு அப்படியே ஆளே கொஞ்சம் கொஞ்சமா ஜாலியா ஃப்ரீ மைண்டா மாற ஆரம்பிச்சிடுறாரு ஆனா இவர் இப்படி புதுசா பண்ணா இருக்கிறத பாத்துட்டு அவர் பொண்டாட்டிக்கு இவருக்கு மண்டையில ஏதோ கோளாரா இருக்குமோன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா ஆனா இவர் இங்க மணி கிட்ட கொண்டாட்டு கிட்ட அன்னைக்கு கடுப்படிச்சிட்டு வந்ததுல இருந்து பேசவே இல்லைன்னு புலம்பிட்டு இருக்காரு அதை கேட்ட மணி நீங்க என்னங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க திட்ட ஆரம்பிச்சிடறோம் எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அவங்கள நீங்க சமாதானம் பண்றீங்க அப்படின்னு கட்டன் அண்ட் ரைட்டா சொல்லிடுறோம் இவரும் வீட்டுக்கு வந்து அவங்கள சமாதானப்படுத்தணும்னு பாக்குறாரு ஆனா அவருக்கு எப்படி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றதுனே தெரியல என்ன இருந்தாலும் இத்தனை வருஷமா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருந்துட்டாப்ல அதான் எப்படி பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனே தெரியல இதை வந்து மணி கிட்ட சொல்ல அவன் வர ஒரு மொற முறைக்கிறான் சரி சரி நான் இன்னைக்கு எப்படியாவது பேசுறேன்னு சொல்லி வீட்டுக்கு வராரு அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சோன்னா இவருக்கு அவங்க காஃபி கொடுத்துட்டு போக இவர் எப்படி பேச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம பத்மா உன் புடவை சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாரு அதுல சொன்ன இவருக்கு கேட்ட உங்களுக்குன்னு ரெண்டு பேருக்குமே ஒரே வெக்க வெக்கமா போயிடுது இந்த சந்தோஷத்தோடைய மணிக்கிட்ட வந்து இதை சொல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் இன்டர்வியூ என்னாச்சுன்னு கேட்க அவன் நான் போற இடத்துல எல்லாம் வாட்ச்மேனே உள்ள விட மாட்டான்னு புலம்புறான் ஆமா இப்படி தாடி மிசையோட இன்டர்வியூக்கு போனா எவன் தான் வேலை கொடுப்பான் கொஞ்சமாச்சும் போனா போனாதானடா மதிப்பாங்கன்னு இவர் திட்ட ஆரம்பிக்கிறாரு அதுல மணியோட மூஞ்சே மாறிடுது அதை பார்த்த வைத்திக்கு இவனுக்கு காசு தான் பிரச்சனைன்னு புரிஞ்சிடுது அதனால அடுத்த நாளே அவங்க கிட்ட வந்து காசை கொடுத்து வா போய் இன்டர்வியூக்கு நல்ல துணிமணி எடுத்துட்டு வரலாம் முக்கியமா அந்த தாடி மிசையை சேவ் பண்ணிட்டு அவனுக்கு காசு கொடுக்கறாரு இவரு கிட்டத்தட்ட ஒரு அப்பா மாதிரி இருந்து இவ்வளவு பண்றத பார்த்து அதுல மணிக்கு கண் கலங்கவே ஆரம்பிச்சிடுது அதை பார்த்து அவருக்கும் கண் கலங்குது இருந்தாலும் பெருசா அவரோட எமோஷன்ஸ காட்டிக்காம நீ எழுதா கேவலமா இருக்குடா அதனால அழுகை நிறுத்திட்டு வா போலாம்னு அவனை அங்க இருந்து அழைச்சுக்கிட்டு டிரெஸ் கடைக்கு கிளம்புறாரு அப்ப போற வழியில அவனுக்கு காசு கொடுத்தது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு பொருளும் கொடுக்குறாரு அவரு முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்து அன்னைக்கு வாங்கி இப்போ வரையும் அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்க அவரோட இங்கு அவனுக்கு அன்பளிப்பா கொடுக்கறாரு அதுல மணிக்கு என்னை வரை இவரோட பசங்களுக்கு கூட கொடுக்காம அதை எனக்கு கொடுக்கிறாரு ரொம்ப டச்சிங் ஆயிடுது அப்படியே இவங்க ரெண்டு பேரும் கடத்தருக்கு கிளம்பி வந்து டிரஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அங்க வீட்டில் பத்மா எல்லாரையும் ஒன்னு கூட்டி அப்பா கொஞ்ச ஒரு மார்க்கமா இருக்காருடா வேலைக்கு போறப்போ கூட இவ்வளவு லேட்டா வரமாட்டாருன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அத அவங்க பசங்களும் ஆமாமா அப்பா கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா தான் இருக்காருன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க அவரே இத்தனை வருஷமா குடும்பத்துக்கு உழைச்சி கொட்டிட்டு ரிடையர்மெண்ட் லைஃப்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காரு ஆனா இவனுங்க இவர் வேலைக்கு போகாம பைத்தியம் ஆயிட்டாருன்னு அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நைட் ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு ஆனா ஆளா இன்னும் காணும் சரி வெளில போய் தேடி பார்ப்போமான்னு யோசிச்சிட்டு இருக்க கரெக்டா அவரு வர வண்டி சத்தம் கேக்குது எல்லாரும் வேகமா ஓடி வந்து பார்த்தா அங்க அவரு இவங்க நினைக்கிற மாதிரியே பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ஜாலியா வராரா அதை பார்த்த பத்மா ஐயோ உங்க அப்பா இப்படி ஆயிட்டாரு திரும்ப ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அட ஏதாவது பிரச்சனை கூட்டிடாதமானு பசங்க அவங்களை அமைதிப்படுத்த வீட்டுக்கு வந்த நம்ம நம்மளு மூஞ்சு கழுவுறதுக்காக பக்கம் வராரு அப்ப அங்க குடுகுடுன்னு அவர்கிட்ட ஓடி வந்த பேத்தி தாத்தா இங்க ஒரே சண்டை நீ இப்ப எல்லாம் வேலைக்கு போவாதனால வேற மாதிரி மாறிட்டியா அதனால வீட்டுல எல்லாரும் உன்ன பைத்தியம்னு நினைச்சுக்கிட்டு பண்ணிருக்காங்கன்னு பாப்பா சொல்லிடுது அதை கேட்டு அதிர்ச்சியானவர் சரி பாட்டி என்ன சொன்னச்சுன்னு கேட்க பாட்டி தான் முதல ஒண்ணு பைத்தியம்னு நினைச்சதேன்னு பாப்பா சொல்லிடுது அதை கேட்ட வைத்தி தாம் பொண்டாட்டி அப்படி நினைச்சிட்டேன்னு தலையிலேயே அடிச்சுக்கிறாரு பாப்பாவை அனுப்பிட்டு நேரா உள்ள வந்தவர் நான் கட்டினதும் வளர்த்ததும் கடைசியில இப்படி நமக்கு பைத்தியகார பட்டத்தை கட்டிட்டீங்களேடான்னு அவங்கள ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு உள்ள வந்துடுறாரு ஆனா ராத்திரி புறா இவங்க இப்படி பண்ணத நினைச்சு அவருக்கு தூக்கமே வரல அப்படியே இங்க அடுத்த நாள் பார்த்தா மணி நல்லா முடி வெட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு புதுசா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் ஷூ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இன்டர்வியூக்கு கிளம்புறான் இப்போ இவ்வளவு நாள்

இருந்து பார்த்தா அங்க அவரை அழக்கானும் அதோட வீட்லயும் அவரை காலையில இருந்தே அழக்கானும் அதனால பசங்க ரெண்டு பேரும் தெரு தெருவா போய் தேட ஆரம்பிக்கிறாங்க இங்க மணி சுத்தி முத்தி தேடிட்டு அழக்கானும்னு ஒரு பக்கம் வந்து நின்றுட்டு இருக்க அங்க அவர் துணி பையோட அவங்க கிட்ட வராது பையன் ஹேர் கட் பண்ணி அவர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவனுக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்துல நின்றுட்டு இருக்கான் ஆனா அந்த பக்கம் வைத்தி அவர் என்ன சொல்றதுன்னே தெரியாம கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாரு அப்பதான் மணி அவர் கையில துணி பை இருக்கிறதையே கவனிக்கிறான் வைத்தி அவர் கட்டின பொண்டாட்டி பெத்த பிள்ளைங்களே அவரை பைத்தியம் நினைச்சிட்டாங்களா அதை மணி கிட்ட சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி அப்படியே இதோட இந்த படமும் முடிஞ்சிடுது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க